பாஸ் ஸ்டார்டிங்லயே வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் அர்ச்சனா வந்து கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்கன்ட்டு. ஏன்னா அவங்க கன்ஃபார்ம் லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல அவங்களும் இருந்தாங்க பிக் பாஸ் முன்னாடியே. சோ எப்படா அவங்க என்ட்ரி வரும் அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து 15th day அதாவது பிக் பாஸோட 15th day தான் அவங்க என்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சர்ப்ரைஸா பிக் பாஸோட 11th day அவங்க என்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ சாதாரணமான என்ட்ரி இல்ல, வந்த உடனே எல்லாரையும் டெரர் பண்ணிட்டாங்க. அதுவும் தனி ஒருவன் பிஜிஎம்ல தான் என்டர் பண்றாங்க. தீமைதான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ வந்து வெளியில இருந்து சொல்றாங்க யாரோ வராங்க போல அப்படின்ட்டு. அப்பதான் கரெக்டா விஜய் அர்ச்சனை வந்து என்டர் ஆடுறாங்க. வரும்போதே டான்ஸ் ஆடிட்டு சிரிச்சுட்டு எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு நக்கலதான் வராங்க விஜய் அர்ச்சனா. சனம் ஷெட்டி கேக்குறாங்க எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. விஜய் அர்ச்சனா வந்து அதுக்கு நக்கலா இப்ப தெரிஞ்சிடும் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா விஜய் அர்ச்சனா வெளியில என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே கவனிச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா சொல்லதான் போறாங்க. விஜய் அர்ச்சனா சுரேஷை பார்த்துட்டு மொட்டை பாஸ் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி அங்கிருந்து நீங்க வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சுரேஷ்க்கு டஃப்பான கண்டெஸ்டன்ட் இன்னும் வரலையே அப்படின்னு நினைக்கும் போதுதான் விஜய் அர்ச்சனாவை இறக்கி இருக்காங்க. சுரேஷ் எப்படி எல்லாம் மைண்ட் கேம்ஸ் ஆடுறாங்களோ அந்த லெவலுக்கு விஜய் அர்ச்சனாவும் கேப்பபிள் தான். கண்டிப்பா வந்து விஜய் அர்ச்சனா என்ட்ரி வந்து சுரேஷ்க்கு வந்து ஒரு மாதிரியான ஜர்க் கொடுத்துருக்கோம். இனிமேல் வந்து விஜய் அர்ச்சனா வாசஸ் சுரேஷ் தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லார்கிட்டையும் பேசி சமாளிக்கிற மாதிரி விஜய் அர்ச்சனா கிட்ட பேசி சமாளிக்க முடியாது சுரேஷ்னால. சோ சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு தான் வந்து பிக் பாஸ் வந்து விஜய் அர்ச்சனாவை இறக்கி இருப்பாங்க உள்ள. இப்போ நீங்க விஜய் அர்ச்சனா என்ட்ரி பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் அர்ச்சனா என்ட்ரினால சுரேஷ்க்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீ டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.